மூணு காரியம் சொல்லணும். ஒன்று புருஷனை பற்றி, இன்னொன்று மனைவியை பற்றி, அடுத்து பிள்ளைங்களை பற்றி. இந்த புருஷனை பற்றி இப்போ பார்ப்போம். யோபுவின் சரித்திரம் 1:1-5 உள்ள வசனங்களை வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படக்கூடியவன். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். நமக்கு ஒரு பிள்ளையை வளர்க்க முடியல. இங்க எப்படி மறுபடியும் வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா கொஞ்சமாவது அடங்கி இருக்கும், ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்தா ஓடிட்டே தெரியும் அடங்காதுன்னு. பொம்பளை பிள்ளைய கொள்ளான்னு சொல்லிட்டு உலகம் இப்ப இருக்கு. இங்க எப்படி 7 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து. யோபு ஒருவேளை, அதாவது விருந்து வீட்டுக்கு போகும்போதோ இல்லை விருந்து பண்ணும்போது பொதுவாட்டே மனசு தப்பு பண்ணுவாங்க. இங்கே என்ன, அவங்களே பெரிய செல்வந்தர்கள், விருந்து வைக்கிறாங்க மாறி மாறி பிள்ளைங்களுக்கு மத்தியில். அப்ப அந்த நேரத்துல அந்த உற்சாகத்துல அந்த அதாவது திராட்சரசத்துல குடிக்கும் போது அந்த சந்தோஷம் மிகுதியில ஆண்டவரையே ஒருவேளை தூசிச்சிருக்கலாம். அப்படி தூசிக்கப்படும் போது அது அவர்களுக்கு கண்ணியாய் விடுமேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை, எல்லா 7 பையங்களையும் 3 பிள்ளைங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆசிங்க. யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி. சாப்பிட்டு திருப்தியா எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா என்ன செய்யற மனுஷன், நீங்க சந்தோஷமா இருந்தது சரி, உலக பிரகாரமான காரியம் சரி, இருந்துட்டு போங்க, அதான் நல்லா மனசிலாக்கிடுங்க. இப்ப உள்ளது மாதிரி நியாயப்பிரமாணமும் கிடையாது, சட்டத்திட்டங்களும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாத காலத்துல வாழ்ந்தவர் தான் யோபு. அது நல்லா மனசிலாக்கிடுங்க. அதாவது ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் என்று தான் யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அப்படிப்பட்ட காலத்துல தான் தகப்பனை ஆசாரியனாயிருந்து தகன பலியை செலுத்தக்கூடியது. அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய சந்ததியார் வரும் வந்த பிறகு ஆசாரியர்களுக்கு என்று லேவி கோத்திரத்திலே அதிலும் ஆரோன் குடும்பத்தில் இருந்து ஆசாரியில வைக்கிறார்கள். இங்கே மாத்திரம் தான் எப்படி தகப்பன் தகன பலி செலுத்தக்கூடிய காரியம். அதனால்தான் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் இந்த காரியமானது ஆபிரகாமுக்கு முன்னாடி உள்ளதான காரியம் என்று. அதனால தப்பா புரிஞ்சுக்கிடாதுங்க. அவங்க வாழ்ந்த காலம் இப்ப உள்ள காலம் இல்லை. அதனால அவங்க குடிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லெக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகனபலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். பாருங்க, அந்த நாட்கள் எல்லாம் செய்து வந்தான். அப்போ தம் பிள்ளைங்க மேல அக்கறை உள்ள ஆளுதான் உண்மையான தகப்பன். தம் பிள்ளை தப்பு பண்ணிட்டோ அல்ல தப்பு பண்ணிருக்குமோ, தப்பு பண்ணுச்சின்னு சொல்லி சொல்லல. ஒருவேளை தப்பு பண்ணிருக்கலாம், ஐயோ என் பிள்ளைங்க எப்பவுமே பரிசுத்தமா இருக்க வேண்டுமே என்று சொல்லி அதிகாலமே எழும்பி பாவ நிவர்த்தி பலியில் இருக்கு அதே போல தகன பலியை செலுத்தி அவர்களை செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாக்கி மறுபடியும் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். புருஷனுடைய கடமை, தகப்பனுடைய கடமை தன் பிள்ளைகளை எல்லாரையும் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வைப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10:2 வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும், கொர்னேலியு என்கிறதான மனுஷனை குறித்தது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். மறுபடியும் வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புறேன். யோபு தன் பிள்ளை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தினான். இங்கே
கொர்நேலியு தன் குடும்பத்தார் தன் மனைவி பிள்ளைங்க எல்லாரையுமே தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவனாக மாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? நம்ம என்ன சொல்றோம், என் மனைவி சரியில்லை என் பிள்ளை சரியில்லை நீ, ஆனா தெரியல தகப்பனாகி நான் சரியில்லை நீ. இங்கே எப்படி யோபுவால எல்லா பிள்ளைங்களையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முடிந்தது? அவன் நீதிமானாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படுறனாயிருந்தான். எப்படி கொர்நேலு என்கிறதான மனுஷனாலே தன்னுடைய குடும்ப தன் மனைவி, மனைவிங்கிறது இனி ஒரு குடும்பத்திலிருந்து தனக்கு வந்தவன், அப்படியான கண்டிப்பாக தன்னை போல இருக்காது, நிச்சயமாக குணங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அவர்களையும் அனுசரித்து அவர்களையும் தேவனுக்கு பயப்படக்கூடியதாக மாற காரணம் என்ன? இந்த கொர்நேலியு அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன். இங்க நம்ம என்ன சொல்றோம், கை கழுவி விடுறோம். எப்படி? நல்ல கை கழுவுறோம். எப்படி? அது என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை நீ. ஏன் சரியில்லை? நான் சரியில்லை, அதனால என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை. அது ஏத்துக்கிட முடியுதா? உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. திரும்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அப்போஸ்தலர் நடுவிலே 18:8 வாசிங்க. ஜெபாலய தலைவனை பற்றி, அப்போஸ்தலர் நடுவடிகள் 18:8 வாசிங்க. ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். பாருங்க, என் மனைவி இந்த ஆளே எந்த வேற மதமா, இப்ப யூத மதம், அடுத்து என்ன ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார், மதமே அதே போல இருக்கும். இப்ப என்ன, எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. அப்போ மனைவி எந்த மதத்தம் இருந்துட்டு போட்டு, உங்க குணம் சரியா இருந்து நீங்க மனைவி எலும்புறதுக்கு முன்னாடியே எலும்பி ஜெபம் பண்ணி அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை எல்லாத்தையும் அமைதியாக காத்துக்கிண்டு நல்ல ஒரு சாட்சியா ஜீவிக்கும் போது அந்த மனைவிக்கே தோணும், என் புருஷன் நல்லவன தானே இருக்கார், அப்போ அவர் போடி அதே இடத்துல நம்ம போவோமேனு தோணும். இந்த மூணு இடத்து மூணு காரியங்களையும் பார்த்தீங்கன்னா மூன்று பேருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு. அதனாலேயே அவங்க வீட்டார் எல்லாரையும் நம்ம உடனே, அவன் சரியில்லை, கடைசி உள்ளவன் சரியில்லை, மூத்தவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவ சரியில்லை, என் மனுஷன் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்த பிள்ளைங்க, அப்போ நான் சரியில்லை, எனக்கு வித்து எப்படி இருக்கு, அது ரெண்டு மடங்கு அதிகமாக தான் பாயுது, அது இன்னும் மோசமாக தான் இருக்கு. அப்போ நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாத்தையும் கருத்தாக கொண்டு போகலாம். ஏழு பிள்ளைனாலும் சரி, பத்து பிள்ளைனாலும் சரி தான். அப்போ இங்கே நம்மளால் ஏன் ஒரு பிள்ளையை வளர்க்க முடியலை, மூணு பிள்ளைங்களை வளர்க்க முடியலை? மனசிலாக்கிக்கிடுங்க, என் பேர் தான் தகப்பன் புருஷன், என்கிட்ட அதுக்குள்ள எந்த ஒரு தகுதியும் கிடையாது, அனுபவம் கிடையாது, நிலை இல்லைன்னு. 1 தீமோத்தேயு 3:4 வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். எப்படி அந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு, தகப்பன் எப்படி இருக்கணுமா, தன் குடும்பத்தை நன்றாய் நடத்தக்கூடியவன், தன் பிள்ளைகளை மாசிங்க, தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது என் மனுஷன் உன் கையில தான் இருக்கு நீ. வேதம் என்ன சொல்லல, பிள்ளைங்கன்னா பிறந்த பிறகு ஒன்னு, ஒரு பிள்ளை நல்லா இருக்கும் ஒரு பிள்ளை கெட்டு போன்னு சொல்லல. வேதம் சொல்லுது உனக்கு அஞ்சு பிள்ளை இருந்தா அந்த அஞ்சு பிள்ளைகளையும் எப்படி நடத்த முடியுமா, சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளானே. வேதத்தை நம்ப முடியுதா? என்னையும் நம்ப மாட்டீங்க, என் வார்த்தை நம்ப மாட்டீங்க. வேதம் சொல்லுது ஒரு புருஷனால அப்படி அந்த பிள்ளைய வழி நடத்த முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:6 வாசிங்க. அங்கே பிள்ளையை நடக்க வேண்டிய பிரகாரம் அவனை நடத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எப்படி நடத்த வேண்டிய பிரகாரம் முதல்ல நடத்த மாட்டாங்க, அது இடுப்புல நின்றுட்டு தாப்புனார ஒரு மாதிரி பேசும், தாயார ஒரு மாதிரி பேசும், ஏன் பிள்ளைஞ்சலி கொஞ்சுவாங்க, அங்க குலாவுவாங்க, அது வளர்ந்த பிறகு போட்டி அவளே இவளே நீ, அப்போ இங்க வேதனை வருது. நடத்த வேண்டிய பிரகாரம் சின்னதுல நடத்த மாட்டாங்க, அதுவளவு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் இதயத்துல ஊறி போயிட்டு என் தகப்பனா ஏ தகப்பான்னு சொல்லி நான் நிசாரமா பேசுவேன். அதுக்கு பிறகு தகப்பனுக்கு என்ன வருத்தம் உண்டாயும், 4 பேர் மத்தியில பேசிட்டானே நீ. காரணம் என்ன, நான் தான் என் பிள்ளை வளரும் போது கண்டிக்கலைங்கிறது தெரியல.
उन पिल्लेय नडत्ते वेंडिय प्रकार नडत्ते तप्पु पण्णुच्चा तंडिक्कणुम நல்லது பண்ணச்சா சில தவப்பன் தாய்மாரு அந்த பிள்ளைங்க அப்ரிஷியேட் பண்ணவே செய்யாது உற்சாகப்படுத்தவே மாட்டாங்க நல்ல பிள்ளை நல்ல மார்க் எடுத்துக்க நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லி தட்டி கொடுக்கவே மாட்டாங்க அரவணைக்கவே மாட்டாங்க ரெண்டு விதத்துல கொண்டு போணும் தப்பு பண்ணும்போது தண்டிக்கணும் அவைகள் நல்லது பண்ணும்போது அதை ஊக்கப்படுத்தணும் அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியும் நன்மையான காரியங்கள் செய்யும்போது எங்க அப்பா அதை வாங்கி தருவார் இதை வாங்கி தருவார் சந்தோஷமா பேசுறார் சிரிக்கிறாருன்னு சொல்லி அது நன்மையான காரியங்களை போ இது ரெண்டும் செய்யும்போது தீமை செய்தாலும் வீட்டில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை நன்மை செய்யும் போது ஒரு அப்ரிசியேஷனும் இல்லை இன்டிஃபரன்ஸாட்டம் இருக்கிறதுனால அந்த பிள்ளை நிச்சயம் தாறுமாறாவும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:13-14 வசனங்களை வாசிங்க நமக்கு பிரமாணம் வேதம் அந்த வேதம் சொல்லுது என்ன பாரு பிறகு நீ கண்ணீர் வடிக்காம இருக்கணும்னா உன் பிள்ளைய தண்டிச்சு வள வாசிங்க பிள்ளைய தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் வேதம் சொல்லுது என்ன பாரு ரொம்ப ஷோ காட்டது வா புள்ள மட்டும் வானத்துல பொத்து வந்தே போல அதுக்கு வலிக்கும் இங்க தொலி உறிஞ்சிரும் நீ உன் பிள்ளையே தப்பு பண்ணனா முட்டுக்க கீழே நீ அடிச்சேனா அது சாகாது வாசிங்க நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே இந்த அடி எதுக்கு உதவுது பாருங்க இந்த உலகத்திலே அவன் நல்லவனா ஜீவிக்க முடியுது அவன் ஆத்மாவை ஆண்டவருக்கு பயந்து காத்துக்கிட்டு அவன் பரலோக ராஜ்யம் போறதுக்கும் அடி பிரயோஜனமா இருக்கு நீ நம்ப முடியுதா இது ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு சொல்லி தூக்கி எனக்கு தோளில் வைக்கிறதும் கொஞ்சிறதும் அது வளர்ந்த பிறகு இல்லை அது சின்ன பிள்ளை இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என் புள்ள பேசுது நீ அவன் பேசுற இப்படி கூடுது இல்லையே நீ வளர்ந்த பிறகு என்ன நாள் விரும்பத்தில் கூடும்போது அதுக்கப்புறம் புள்ள அப்படி பேசுறது அப்படி பேசும்போது அதுக்கு என்ன தெரியும் 5 வருஷமா இதயத்தில் ஊறிட்டு இனி என்ன அப்படிதான் காலம் வரைக்கும் இருக்கும் நிசாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடும் உங்க புள்ள நரகத்துக்கு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் பவுல் அப்போ சொல்வார் எல்லாருடைய இரத்தப்பள்ளியும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்று ஆனா அநேக தாயும் தகப்பனும் தாம் பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறீங்க எழுதி வச்சுடுங்க இல்லை இல்லை நான் ரொம்ப வேதம் சொல்லுது நீங்க அந்த பிள்ளைய தண்டிச்சு அடிச்சு கண்டிச்சு நன்மை செய்யும் போது ஊக்கப்படுத்தி கொண்டு போனா அந்த பிள்ளையுடைய ஆத்மாவையே நீங்க காக்கலாம்னு சொல்லு நீதிமொழியின் புஸ்தகம் 13:24 வாசிங்க பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் பாருங்க பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னா அந்த பிரம்பை எடுத்து தப்பு பண்ணும்போது அவனை தண்டிக்காம இருப்பானே ஆனால் அவன் கெட்டு போவதற்கு இவன் காரணமா இருக்கிறான் வாசிங்க பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அப்ப நீங்க யோசிங்க உங்க அன்பு வேத வசனத்தின்படி உண்மையான அன்பா இப்ப என்ன பிள்ளைங்களை அடிக்க மாட்டாங்க தாய் அடிக்க தவப்ப அடிக்காது நீங்க நினைப்பீங்க என் பிள்ளை நான் ரொம்ப அன்பா இருக்கேன் ரொம்ப அன்பு இல்லை தேவ சித்தம் செய்யல அந்த பிள்ளைய தீத்து கட்டுறீங்க உண்மையில சொல்ல போனா அந்த பிள்ளைய நீங்களே கொலை செய்றீங்க நாசமான பிள்ளைய மாற்றுறீங்க வேதம் சொல்லுது நீ அன்பா இருப்பியா அது தப்பண்ணுது அடிப்பிய நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:17 வாசிங்க உன் மகனை சிட்சை செய் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது உன் மகனை சிட்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் நீ சிட்சை செய்து அவன்கிட்ட சொல்ல நீ என்ன தப்பு பண்ணனா அதனால தான் உனக்கு இந்த அடின்னு சொல்லி அவனை உணர்த்தி திருத்தும் போது பிற்காலத்தில் அவன் அதே தப்பை செய்ய மாட்டான் அப்படி செய்யாமல் இருக்கிறது உனக்கு அது ஆறுதலாயிருக்கும் தண்டிக்காமல் இருக்கும்போது அது என்ன அவன் மறுபடியும் அதை செய்வான் உனக்கு வேதனைக்கு தெரியாத தரக்கூடியதாக இருக்கும் வாசிங்க உன் மகனை சிட்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் இப்ப சின்ன வயசுல அதை அடிச்சு திருத்தி நீங்க கொண்டு வந்தீங்க பிற்காலத்துல என் மகன் என் மகன் சொல்லி நீங்க பெருமைப்படுறதுக்கு இடம் இருக்கு இல்லைன்னா நாலு விருமத்துல என் மகன் சொல்லதுக்கு வெட்கப்படுவீங்க பேரையே சொல்லாம இருப்பீங்க எபேசியர்கள் நிருபம் 5:15-17 வசனங்கள் வாசிங்கள் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் 17 வசனம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் பாருங்க இங்க ஒரு காரியம் சொல்லுது
நீங்க ஞானம் இல்லாதவர்களாய் இராமல் மதியற்றவர்களாய் இராமல் அதாவது அந்த புருஷமார்வலுக்கு தன்னை நம்பி தாம் வீட்ல ஒரு மனை வந்த பிறகு அதுக்கு மதிப்பு தெரியாது ஏதோ ஒரு வேலைக்காரி போல தனக்கு பிள்ளைகள் பிறந்த பிறகு அது ஏதோ ஒரு பொருள் போல சாமுற்றதும் இடிக்கிறதும் தூக்கி போடுறதும் அதாவது ஞானங்கிறதே இல்லை ஏதோ இவர் என்ன செய்கிறாரு சம்பாத்தியம் பண்ணி போடுற சரிதான் மனைவி ஒரு வேலைக்காரி போல பிள்ளைங்க ஒரு பொருள் போல தூக்கி போடுறது கால வச்சு தூக்கி போடுறது சங்கடமா இருக்கு வேதம் சொல்லுது நீ ஞானமாயிரு ஞானமற்றவனாய் இருக்காத மதிகேடனாய் அதாவது புத்தி இல்லாதவனாய் இருக்காதே நீ கொலோசருக்கு நிருபம் 3:19 வாசிங்க அங்க மனைவியை எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்கு புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் ஏ நீங்க ரொம்ப ஒசத்தின்னு உங்களை நினைக்காதுங்க உண்மைதான் எப்படி மனுஷனுக்கு புருஷனுக்கென்று தான் தேவன் என்ன செய்தார் மனைவி உருவாக்கினார் அந்த புருஷன் எப்படி அவன் தனிமையா இருக்கிறான் அறிந்து அவனுக்கு துணையாக தான் மனை உருவாக்கினார் ஆனா அதனால அவ அவனுக்கு அடிமைங்கிறது கிடையாது வேதம் சொல்லுகிறது நீ என்ன செய்யணுமா அன்பு செய் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் ஒரு தப்பு ஒரு குற்றம் வந்துட்டு இருந்த மனைவிக்கு மேல உடனே ரொம்ப நிஸ்தாரம் இதே தப்பு நம்ம செய்யும் போது என்ன செய்யறோம் ரொம்ப நிஸ்தாரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறோம் அதே தப்ப அந்த மனைவியால் செய்யும் போது அதை ஒரு நாளிலே 9 சொல்லி குத்தி 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 பேசுறது புரிஞ்சுக்கிடுங்க அன்பு செய்யணும்னு கசப்பு வைக்காதுங்க நீங்க அப்படி வைக்கும் போது என்ன ஆகுது அது சோர்ந்து போகும் எபேசியர்கள் நிருபம் 6:4 வாசிங்க அங்க பிள்ளைங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லிருக்கு எபேசியர் 6:4 நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் எப்படி ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை எல்லாம் சரிதான் உங்க மூலதான் பிள்ளை வந்துச்சு ஆனா கோபமூட்டாதுங்க எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபமூட்டாதீர்கள் என்று கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக எப்படி காரணம் இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுனு அந்த பிள்ளைங்க சோர்ந்து போவாங்க கோபடுவாங்க இதெல்லாம் ஒரு தகப்பனான்னு அப்படியே கேட்கும் ஒரு காரணமும் இருக்காது யாருக்கு மேல கோபத்தை இங்க காட்டும் போது அது சோர்ந்து போகும் தப்பு பண்ணுனா கர்த்தர் கேட்ட விதத்துல என்ன செய்யுங்க சிச்சை பண்ணுங்க கொலோசியர் 3:21 வாசிங்க பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள் எப்படி அந்த பிள்ளைங்க உங்க மேல உள்ள பாசம் அன்பு நம்பிக்கை அது எல்லாம் அற்று போகாதபடி உங்க மேல தகப்பனா அவன் இருந்த ஒண்ணு செத்த ஒண்ணுதான் அப்படியே உள்ள தோணும் உங்க மேல நம்பிக்கை பாசம் இது எல்லாம் அற்று போகாதபடி நீங்க காரணம் இல்லாம கோபப்படாதுங்க நீதிமொழியின் புஸ்தகம் 16:24 வாசித்திருங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா இனிய சொற்களை நீங்க பேசுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு அது அந்த எலும்புக்கு ஔஷதம் மருந்தா இருக்கும் புரிஞ்சுக்கிடுங்க அதாவது பிள்ளைங்க உங்க மூலம் தான் வருது ஆனா நீங்க நிசாரமா பேச எந்த தகுதியும் கிடையாது இந்த பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப நிசாரமாட்டு அதுவங்களுக்கு அந்த தகப்ப மேல நம்பிக்கை இருக்காது அந்த பாசம் இருக்காது அது அப்படியே முறிஞ்சு போகும் வேதம் சொல்லுது இனிய சொற்களை கொண்டு பேசுங்க அப்படி என்ன அர்த்தம் அதுல அரவணைச்சு கொண்டு போங்க அது சொல்ல வேண்டிய புத்திமதி சொல்லிக் கொடுங்க அது புரிந்துகிற விதத்துல நீங்க சொல்லுங்க நீதிமொழிகள் 16:24 வாசிங்க இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் பாருங்க அப்ப அது அந்த அளவுக்கு அந்த சரீரத்தையும் வளர்ச்சிக்குள்ளாக்கும் அந்த பிள்ளையோட குணத்தையும் மாற்றும் அது நல்ல குணம் உள்ள பிள்ளையா இருக்கும் இல்ல அது நேர் மாறி போகும் உபாகமம் 6:6-7 வசனங்களை வாசிங்க இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து இது என்ன தகப்பமார்கள் கண்டிப்பா வேதம் படிக்கணுங்கிற காரியத்தை சொல்லுது இங்க என்ன சொல்லுது ஏன் நீ முதல்ல ஃபுல்லா வேத படி நீ இந்த உபதேசங்களை கேளு இதை கேட்டு நீ என்ன செய் உன் பிள்ளைக்கு கற்றுக்கொடுன்னு வாசிங்க நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ படித்து கை கொண்டு அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் சொல்லு நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி நம்ம என்னத்தை பேசுவோம் அவளே இவளேன்னு பேசுவோம் இந்த புள்ள 5 உதவாது வீட்டுக்காரி 5 உதவாது குத்து குத்து தான் பேசுவோம் காரணம் என்ன காரணம் என்ன தனக்கு வேதம் படிக்க நேரம் கிடையாது
அந்த வேதத்தில் விசுவாசம் கிடையாது அதன்படி தனக்கு ஜீவன் சரி கிடையாது அப்ப எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் தகப்பனுக்குள்ள கடமையாங்க சொல்லுது எப்படி எத்தனை சம்பளம் பண்ணிடுங்க எத்தனை மணிக்கு வேலை செய்துடுங்க வேதம் படிங்க வேதம் படிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு பைபிள் இப்படி சொல்லுதுமா பிள்ளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தானும் இருக்கும்போதும் படுக்கும்போது அதுக்குரிய சிந்தனையோடு இருக்கணும் அந்த நேரத்தில் பிள்ளைங்க வந்தாலும் அதுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அது எதுக்கு பிரயோஜனப்படுமா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54:13 வாசிங்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் எப்படி இப்படி நீங்க சொல்லும் போது கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது போதிக்கும் போது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என் பிள்ளை சரியில்லை என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்றேன் காரணம் என்ன புருஷன் சரி கிடையாது தகப்பன் சரி கிடையாது மாடு மாதிரி வரும் மாடு மாதிரி தூங்கும் மாடு மாதிரி எல்லாரும் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கும் தனக்கு ஜீவன் சரி கிடையாது பிள்ளை சரி இருக்குமா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டும் போது கர்த்தருடைய வசனத்தை நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டும் போது உங்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் ஏன் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல சமாதானம் கிடைக்கல நீங்களே சாட்சியா ஜீவிக்கலையே அப்ப தப்பு யாருக்க மேல யோசித்துடுங்க பிள்ளை சரியில்லை பிள்ளை நீங்க சரியில்லையே வேதம் சொல்லுது நீ பைபிள் படி வேதம் சொல்லுது நீ அதைப்படி நீ ஜீவி நீ என்ன செய்ய கருத்தாய் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுன்னு நம்ம செய்யறோமா ரோமர்கள் நிருபம் 12:9 வாசிங்க உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வருத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் ஏ உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும் மாயமற்றதா இருக்கட்டும் தீங்க தீமையான காரியங்களை செய்யுங்க வெறுங்க 1 Timothy 5:8 வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் தன்னுடைய வீட்டை விசாரியாமல் போனால் வாசிங்க ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசேஷமாக அதாவது கல்யாணம் முடிக்க எல்லாருக்கும் முடியும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும் இங்க என்ன சொல்ல தன் வீட்டை விசாரியாமல் போனால் அப்படின்னு அர்த்தம் என்ன தம் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தாய் தகப்பனா இருந்தா இல்ல மாமனார் மாமி இருந்தா அவர்களுடைய தேவைகளை கருத்தாய் அறிந்து அவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்தால் அனைவருக்கு ஒரு புத்தி கிடையாது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க செய்ய வேண்டியதான கடமைகளை செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அர்த்தம் என்ன தெரியுமா அவன் விசுவாசி கிடையாது அவன் துஷ்டன் அவன்கிட்ட ஒரு அனுபவம் கிடையாது அவன் விசுவாசி கிடையாது அவன் வேதம் சொல்லுது அவன் அவிசுவாசியிலும் சீர்கட்டவன் வாசிங்க அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான் வேதமாங்க சொல்லுது நீங்க வெள்ள துணி போட்டுட்டு நல்ல நீட்டா டிப்டாப்பா போயிடலாம் ஆண்டவர் சொல்ல அவன் கள்ளன் அவன் விசுவாசி கிடையாது உலக மனுஷனாக சீர்கட்டவன் வாசிங்க அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான் அவிசுவாசியிலும் கெட்டவன் அவிசுவாசில துஷ்டன் இருக்கான் துன்மார்க்க இருக்கான் அந்த கேட்டகரியிலேயே இவன் இன்னும் கீழே யாரு தான் காரியத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு தேவையான வாங்கி போடாம வீட்டை உள்ளவருடைய காரியத்தை கவனிக்காம மாடு மாதிரி வாழம்ல அந்த விசுவாசிக்கு நிலைமை 2 Thessalonians 3:10 வாசிங்க ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்ன சொல்லுது வேலைக்கு போக விருப்பம் இல்லையா சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்று சொல்லப்பட்டது லூக்காவின் சுவிசேஷம் 6:31 வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்க செய்யுங்க வாசிங்க மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஏதம் மனைவி தாம் வரும்போது தாம் எங்க எல்லாமே கரெக்ட் வரும்போது அங்க எல்லாம் அவுச்சி பறக்கி வச்சிருக்கணும் துணி அடுத்த நாள் காலையில் அயன் பண்ணி வச்சிருக்கணும் எல்லாம் செய்யிருக்கணும் விரும்புறீங்களே தான் என்ன சொன்னாலும் மாறி பேசாம இருக்கணும் அதே போல அந்த மனைவியினுடைய தேவையை நீங்க அறிஞ்சு செய்யணும் அடுத்தவர்கள் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே போல அந்த மனைவிக்கும் என்ன எதிர்பார்ப்பு என்ன குறித்து இருக்கு அவளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அவ என்ன என்ற எதிர்பார்க்கா இந்த பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குது அதை அறிஞ்சு நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இது என்ன தனக்கு தேவை மட்டும் எல்லாரும் பண்ணணும் அடுத்த தேவை பண்ணல வேதத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கையாங்க அடுத்த காரியம் என்ன இந்த மனைவிமார்களை பற்றி நீதிமொழிகளின் புஸ்தகம்
14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று அப்ப மனைவி பிகாம் எம்காம் பிஹெச்டி முடிக்கிறது இல்ல முக்கியம் என்ன தம் வீட்டை கட்டிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் புத்தி வேணும் அது என்ன புத்தி புருஷனுக்கு குணம் என்ன பிள்ளைங்களுக்கு குணம் என்ன மாமியார் மாமனார் குணம் என்ன இதை முதல்ல படிக்கணும் அதுல புத்தி வேணும் அநேக இடத்துல என்ன இந்த படிச்சவங்க வீட்டில் தான் படித்த பொம்பளைங்க தான் அனுசரிச்சு போக தெரியல புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீடை கட்டுவா அது என்ன புத்தி தேவை தனக்கு தன் வாசமாக போயிருக்கதான அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை கரெக்டாக படித்து அவளுடைய குணங்களை அறிஞ்சு இடைபடுறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:10 வாசிங்க குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது குணம் அது என்ன குணம் சரி வீட்டில் பேசிட்டே இருக்கு திட்டுது ஏசுது எல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் பொறுமை அந்த நேரத்தில் இருக்கக்கூடியதான குணம் குணசாலி என்ன குணம் பொறுமைங்கிற ஒரு குணம் கொஞ்சம் சகிக்கக்கூடியதான ஒரு குணம் சரி அவர் தானே பேசுறாரு அவர் குணம் அப்படி சரி ஆளு காட்டு கட்டு கத்திரி போய் நாய் குலைச்ச மாதிரி குலைச்சிட்டு போட்டு நான் என்ன செய்யணும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அந்த குணசாலி அர்த்தம் நான் வடக்கம் கொஞ்சம் ஒரு பொறுமை இது அந்த நேரம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் மற்றபடி எது சொன்னாலும் வேதம் சொன்னா உள்ள நிக்காது இந்த பொம்பளைங்களுக்கு வேதத்துல வசனத்தை கேட்டா சொல்ல தெரியாது இந்த புருஷன்மார்கள் யாரோ இதை சொன்னா மட்டும் அது அப்படியே ரெக்கார்டா உள்ள வச்சிருக்கு மாமியார் என்ன சொல்லுச்சு மாமனார் என்ன சொல்லுச்சு புருஷன் என்ன சொல்லுச்சு உடனே என்ன செய்யும் இங்கேருந்து நான் என்ன செய்யும் 4 மடங்கு பேச குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன குணம் நாவு அடக்கம் ஏ அந்த மனுஷன்தான் புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கு அந்த ஆளு குணம் அப்படி சரி பேசிட்டு போட்டுன்னு சொல்லி அதை தன்னோட சிந்தனையில அக்கௌண்ட் மாதிரி கரெக்டா வைக்காம ஃப்ரீயா விடணும் அந்த குணசாலியுள்ள ஸ்திரீ தான் விசேஷமான நீதிமொழிகள் 31:30 வாசிங்க சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் வேதம் சொல்லுது எப்படி நான் பார்க்கணும் வெள்ளை கருப்புன்னு போடாத அழகு வீண் சௌந்தர்யம் வீண் எது முக்கியம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னு அர்த்தம் என்ன தம் வீட்டிலேயே இருக்கும் தம் புருஷனை பிரியப்படுத்தி ஜீவிக்கும் ஆண்டருக்கு பிரியமில்லாதது எதையுமே தனக்குள்ள இருக்காது ஜெபம் பண்ணும் ஆள் எங்க அது அதுக்கு பாட்டு வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணும் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்போ இந்த ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் தனிமையான தனி ஜெபம் உள்ளதான ஒரு வாழ்க்கை பைபிள் படிக்கதான ஒரு வாழ்க்கை தீமையை விட்டு விலகக்கூடியதான ஒரு வாழ்க்கை இதுதான் இப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மனைவி நல்ல குணம் உள்ள பொறுமை கொஞ்சம் அமைதி நாவடக்கம் உள்ளதான குணம் அடுத்து என்ன கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அனுபவம் அப்ப அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தேவ பக்தி உள்ளவர்களாக இடைவிடாமல் ஜோம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க அந்த புருஷனுக்கு கிரீடமா இருப்பாங்க சொல்லப்பட்டு நீதிமொழிகள் 12:4 வாசிங்க குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் புத்திசாலித்தனம் வேணும் ஆண்டவருக்கு பயப்படணும் இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா அந்த புருஷனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இப்ப என்னதான் வேணும் எல்லாருக்கும் வெள்ள பெயிண்ட் அது எங்க போய் முடியுது நமக்கு தெரியாது கொலோசர்கள் நிருபம் 3:18 வாசிங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஏற்றபடி உன் புருஷனுக்கு கீழ்ப்படியது இல்ல எல்லாம் வாங்கி தரும்போது நல்ல புருஷன் நல்ல புருஷன் அது இல்ல உங்களுக்கு ஏற்றபடி எல்லாம் செய்யும் போது இல்ல எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தருக்கு ஏற்றபடி என்ன செய்யணுமா அந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லப்பட்டிருக்கு எபேசியர்கள் நிருபம் 5:33 வாசிங்க எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்ன சொல்லப்பட்டிருக்கு மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் அந்த பயபக்திங்கிறத வேற டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்துறது அஞ்சி வாழ்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பயம் வேணும் ஆனா என்ன நடுநடுங்கி இருக்கிறது இல்ல ஆண்டவர் புருஷனுக்கு துணையாதான் மனையை வைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அவரை பிரியப்படுத்தி இருக்கணும் அவருக்கு பிரியமில்லாத எதுவுமே எனக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னை கண்டுபிடித்து அந்த புருஷனுக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறதும் அந்த புருஷனை ரொம்ப கனமா மரியாதையாட்டு அங்கே வைக்கக்கூடியதான ஒரு குணம் வேணும்
இது ரொம்ப நிசாரமா பேசினா ஆண்டோடைய பார்வையில நீங்க உங்க புருஷனுக்கு என்ன செய்யல கீழ்ப்படிந்து நடக்கல அடுத்த முக்கியமான காரியம் நீதிமொழி 25:17 வாசிங்க இது பெண்கள் நிறைய பெண்கிட்ட உள்ள பொதுவான குணம் நீதிமொழிகள் 25:17 வாசிங்க உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே இது என்ன ஒரு சுபாவம்னா பக்கத்து வீடுகளுக்கு போறது அத கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது வீட்ல இருந்து ஜெபம் பண்ணனும்ங்கறதான அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது நேரம் போகாது எங்க போறது பக்கத்து வீடு பக்கத்து வீட்ல பிரச்சனையா ஒரு தெரு தாண்டியாது அடுத்த வீடு இங்க என்ன சொல்லுது அவங்கள சலித்து போவாங்க அதனால என்ன அடுத்துங்க வீட்ல போய் கால் வைக்காத உங்களை தேடி யார வந்தா அவங்கள ஞானமா பேசிட்டு அப்படி விடணும் சுருக்கமா இருக்கட்டு இப்போ எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு கால் சும்மா இருக்காது நேரத்தை எப்படி போக்கணும் தெரியாது அடுத்த வீட்டுக்கு போய் அந்த வீட்ல உள்ள காரியத்தையும் கேட்டு அந்த வீட்லயும் குழப்பத்தை உண்டாக்கி அவங்க எல்லாம் சலித்து போகத்தக்கவா இருக்கு தீத்துக்குழுதின நிருபம் 2:4-5 வசனங்களை வாசிங்க தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு நீங்க பொம்பளைங்க வீட்டில் தரித்து இருக்காம நல்லொழுக்கம் உள்ளவர்களா இல்லாம இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுது நீங்க உங்க வீட்டை மட்டும் தீத்து கட்டல வேத வசனத்தை தூஷிக்க செய்றீங்க சொல்லுது புரியுதா கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய மனைவிமார்கள் வேதம் சொல்லுது உன் கால வீட்டில் இருக்கட்டு நீ அடுத்த வீட்டுக்கு ஓடாதேன்னு அப்போ சொல்லக்கூடியதான வசனத்தின்படி நீங்க இல்லாம இருக்கும்போது மற்ற ஜனங்கள் தேவனை தூஷிக்கிறார்கள் இவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த சத்திய வேதாகமத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே எல்லாம் அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லுகிறார்களே அதிலே ஒரு மனைவியானவள் எப்படி இருக்கணும்னு சொல்லலையா என்று தேவ வசனத்தை உங்கள் நிமித்தம் தூஷிப்பாங்க வசனம் எல்லாம் சொல்லியிருக்கு ஆனா நான் தான் மிருகம் போல் நடந்துட்டு இருக்கேன் வாசிங்க தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் நீங்க அன்பு செய்யாம ரவுடி மாதிரி இருந்தீங்க என்ன ஆகுது வீட்டில் மட்டும் குழப்பம் இல்லை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது தேவ வசனம் தூஷிக்கப்படுது தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் வீட்டில் தரித்திருங்க ஏன் ஓடுறீங்க கீழ்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் போதும் ரஃபா கொஞ்சம் போல பெண்களை பற்றி சொன்னேன் அடுத்து இந்த பிள்ளைங்களை பற்றி லூக்காளின சுவிசேஷம் 2:51-52 வசனங்களே வாசிங்க லூக்காளின சுவிசேஷம் 2:51-52 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களை கீழ்ப்படிந்திருந்தார் இங்க குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டு அதாவது தேவன் சொன்னார் நானே வழியும் சத்தியும் ஜீவனும் அப்போ அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் உள்ள எல்லா காரியத்தின்படி நம்ம என்ன செய்யணும் அந்த வழியிலேயே நடக்கணும் இங்கே அவருடைய குழந்தை பருவத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இப்போ எத்தனை பிள்ளைங்க கீழ்ப்படியுது தாயின் தகப்பன் தான் பிள்ளைகளை கீழ்ப்படி வேண்டியிருக்கு அவ்வளவு என்ன பிடிவாதம் முரட்டுத்தனம் வாசிங்க பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களை கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள் இயேசுவானவர் ஞானத்திலும் எப்படி பிள்ளைங்க எதுல வளரணும் ஞானத்துல வளரணும் ஞானம் இல்லைன்னு சொல்லாதங்க அதை முதல்ல எடுத்துக்கிட்டா தெளிவா சொல்லிட்டேன் ஞானத்துல வளரணும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டவர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்பவுமே தேவனோடு உறவுள்ளதான ஒரு பிள்ளைங்களாக நம்ம வளரணும் சின்ன வயசுலேயே தேவனோடு உறவுள்ள பிள்ளைங்களாக தேவனிடத்தில் உறவாடுறவங்களாக ஜோமன்றவங்களாக வேதம் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் மனித தயவு நாலு பேர் நம்மளை பார்த்துச்சு இப்போ தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த பிள்ளையா இல்லைன்னா சாத்தானா அப்படியே சொல்லுவாங்க அப்படி நம்மளை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும் பிறர் நம்மளே பாப்பா நீ யாருப்பா இவ்வளோ அமைதியாக இருக்க நல்ல பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி அரவணைக்கு தக்கவாறு மனித தயவு உள்ள விதத்தில் நம்முடைய குணங்கள் மாறும் அப்படி இருக்குதாங்க நீங்கள் தான் பார்க்கணும் உபாகம் 5:16 வாசிங்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே
உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக மறுபடி வாசிங்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் பாருங்க நீங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா மட்டும் நிறைய நாள் வாழ முடியாது காரணம் என்ன கீழ்படிக்கூடிய புத்தி கிடையாது மிஞ்சி போகும்போது தேவனே தண்டிக்கிறார் வாசிங்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் பாருங்க நீங்க தீர்க்காயுசோடு இருப்பதற்கும் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு சரீர பிரகாரமாட்டு சுகம்பல் ஆரோக்கியத்தோடு உள்ள சமாதான சந்தோஷத்தோடு சகல விதத்தில் நல்லா இருக்கிறதுக்கு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக எப்படி சொல்லப்பட்டிருக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக எத்தனை பிள்ளைங்க மதிக்குது எத்தனை பிள்ளைங்க மதிக்குது எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு அது நீங்க யோசித்துடுங்க கொலோசேயர்கள் நிருபம் 3:20 வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்க நீ வாசிங்க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா ஐயா ஓ ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்காங்க தாயின் தகப்பன மிஞ்சின ஐடியா மிஞ்சின போக்கு எல்லாருக்கும் எப்படி தான் நினைக்கிறது தான் கரெக்ட் ஆனால் தாயின் தகப்பன ஏன் சொல்லுது அவங்க அப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க அதனால் பல கஷ்டங்களை அனுபவிச்சதுனால தெரியும் அது சரியில்லைன்னு அப்பன்னு சொல்கிறாங்க மோகன இது உனக்கு தேவையில்லை இந்த வயசுக்கு இது தேவையில்லை இந்த பிராயத்துக்கு இது தேவையில்லை இந்த சூழ்நிலை உனக்கு தேவையில்லை பிறகு பார்த்துக்கிடலாம் இது முடியாது உடனே உடனே முடிவு எங்கே வந்து நிற்குது அடிபட்டு நாலு பேர் இடி கொடுத்து கீழே விழுந்து இப்படி சம்பவம் வருது வேதம் சொல்லுது ஏன் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தது காரணம் என்ன ஓ வயசு 10 வயசுனா அவங்க வயசு 30 வயசு ஓ வயசு 20 வயசுனா அவங்க வயசு 40 வயசு அப்போ அந்த வயது இதுலேயே நிறைய காரியங்கள் உலகத்தில் என்ன செய்கிறாங்க அவங்க படித்து கஷ்டப்பட்டு எழும்பி வர்றதுனால தைரியமாக சொல்ல முடியும் இது உனக்கு வேண்டான்னு இவங்களுக்கு என்ன முடியாது கவனமாக இருந்த உங்கள் நன்மைக்கு தான் தாயின் தகப்பனும் சொல்லுது சில காரியங்களை அது உங்களுக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிடுங்க எப்படி எதனால் ஏற்றுக்கிடுங்க என் நன்மைக்கு தான் என் தகப்பனும் தாயும் சொல்லு திரும்பவும் சொல்கிறேன் எந்த தாயும் எந்த தகப்பனும் பிள்ளையை தூக்கி குழியில் போட மாட்டாங்க சொல்லுவாங்க ஒரு பழமொழியே என்ன சொல்லுவாங்க கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு அதனால் அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் தகப்பு மேலேயும் தாய்க்கு மேலேயும் வருவாங்க எப்படி என் அம்மா என் அப்பா என் நன்மைக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லுறதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் கேட்குற பிரகாரம் எல்லாமே தந்தால் உங்கள் ஆயுசு காலம் குறுகிறோம் சரீர பிரகாரமும் சரி மற்றபடியும் சரி அது அந்தந்த வேலைக்கு தரும்போது தான் முடியும் நல்லா இருக்க முடியும் நீதிமொழியில் 1:8 வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் தகப்பனுடைய புத்தியை கேள் என்று சொல்லப்பட்டு வாசிங்கள் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே நீதிமொழிகள் 6:20 வாசிங்க அங்கே கேட்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லப்படும் இங்கே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்போ கேள் என்பதற்கு அர்த்தம் என்ன புத்திமதியை ஆலோசனையை கேள் என்பது அர்த்தம் என்ன காத்துக்கொள்றது சும்மா கேட்கலாம் இது இந்த உடப்போ அப்படி அல்ல ஏன் அம்மா சொல்லுது ஏன் அப்பா சொல்லுது அப்போ ஏன் அம்மா ஏன் அப்பா எனக்கு அது மேலே அக்கறையினால சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறத சும்மா லைட்டாக மேலோட்டமாக காது மட்டும் இங்கே வச்சுட்டு சிந்தனை எங்கேயாவது இருக்கிற மாதிரி கேட்குறது இல்லை கருத்தாய் கேட்டு அதை வாழ்க்கையில் ஒருபோதும் தள்ளாத வண்ணம் காணப்படுது வித்தியாசம் புரியுதா புத்திமதியே ஆலோசனை கேள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அதை ஒரு அக்கறையோடு கேட்குறது எனக்கு அம்மா என் அப்பா என் நன்மைக்கு தான் சொல்கிறேன் சுயநலமாக சொல்லலை அப்போ அதை கருத்தாய் கேட்டு அதை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த புத்திமதிகளை தள்ளாமல் இருக்கணும் அடுத்து என்ன பையமார்களுக்குள்ளே வீடுகளில் உள்ள பிள்ளைங்களுக்குள்ளே உள்ள காரியம் சங்கீதம் 133:1 வாசிங்க இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஒரு வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பையனும் பிள்ளைங்க இல்லை பையமாரும் மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்நேகமே கிடையாது ஆச்சரியமாக இருக்கு அநேகமான குடும்பத்தில் அப்படி தான் ஒரு சகோதர சிநேகமே கிடையாது கடினாய் போல வள்ளு வள்ளுன்னு சொந்த ரத்தம் நான் இப்படி தான் செய்தேன் கேட்பேன் இது உனக்குள்ளே ஓடுறது என்ன ரத்தம்னு கேட்பேன் இது உனக்கு யாருன்னு கேட்பேன் எனக்கு தெரியலை ஒரு விரோதி போல
சின்ன வயசு தான் ஆனது குணங்களை பார்த்தா வேதம் சொல்லுது நீங்க ஐக்கியமா இருங்க நீங்க சந்தோஷமா இருங்க அது அவ்வளவு இன்பமான ஒரு காரியம் இது மாறி மாறி கொஞ்சமும் அதாவது யாரோ ஒரு விரதி போல ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு ஸ்நேகமே இல்லை அதனால் ஒரு காரியம் உண்டு தாயின் தகப்பனும் தான் எப்படி ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் இங்கே வாமான்னு சொல்லி மூத்தவன்ட்டையோ இல்லை மூத்த புள்ளட்டையோ கொடுத்து தம்பி கொடு அப்படி கொடுத்து அது பிறகு தான் எடுக்கிற மாதிரி நிறைய பொருள் இருக்கும் அதில் பெருசாக இருக்குது என்ன செய்யணும் மூத்தவள்கிட்ட எடுத்து நீ எடுத்து தம்பி கொடுமா அப்படி அப்போ ஒரு பாசம் வரும் சரி தம்பி தானே அடிக்கா நீ மூத்தவ தானே அப்போ நீ என்ன செய்யணும் கொஞ்சம் பொறுத்துக்கிடும் என்னம்மா அப்படி சொல்லி கொடுக்கும்போது அப்போ மூத்த பிள்ளைக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் ஓ நான் மூத்தவா அப்படிங்க நான் இல்லைன்னா மூத்தவன் அப்படின்னா நான் தான் அந்த மற்ற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து போகணும் முன்மாதிரியாக இருக்கணும் இது வீட்டில் வளர்ப்பே தெரியலை எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அதனாலே அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மாறி மாறி பயங்கர திரணிக்குது கொலோசியர் 3:13 வாசிங்க ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் இந்த பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா அந்த 5 மேலே உள்ளவங்களும் சொல்கிறேன் எப்படி ஒருவேளை அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன காரியங்கள் மன கஷ்டம் மன வந்தாலும் சரி இல்லை வளர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்தாலும் சரி அந்த குறைகளை என்ன செய்யுங்க ஒருவருக்கு ஒருவர் தாங்கி மன்னிங்க ஏன்னா வேதம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுது நீதிமொழிகள் 17:17 வாசிங்க எதுக்காக தேவன் சகோதரன் சகோதரி இந்த உலகத்தில் வைத்தாருன்ட்டு நீதிமொழிகள் 17:17 வாசிங்க சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அவனுடைய சிநேகம் தான் இருக்கும் நல்லா புரிஞ்சிடுங்க சிநேகிதன் எக்காலத்திலும் உங்களை சிநேகிப்பான் சிநேகம் இருக்கும் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் சிநேகிதே நீ என்ன சிநேகிறியா சிநேகி அது சிநேகம் அங்கே இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு நெருக்கம் எனக்கு ஒரு வலி அந்த இடுக்கன் அந்த நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு வந்து பிறந்திருக்கவன் தான் யாரு என் சகோதரி என் சகோதரி இப்போ இதுதான் நம்மள்கிட்ட இல்லை வேதம் சொல்லுது என் சகோதரன் சகோதரி எதுக்காக ஒரு குடும்பத்துக்குள்ள வைக்கிறேன் என்றால் கண்டிப்பாக ஒரு நெருக்கம் ஒரு கஷ்டம் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் கணக்கு பார்க்காம எப்படி தனக்கு நஷ்டமாகி போகும் தன்னிட இருக்க குறைஞ்சி போகுங்கிறதையும் யோசிக்க மாட்டான் ஏன் தம்பிக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் தங்கச்சிக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் அக்கள் கஷ்டத்தில் இருக்கா அவன் குடும்பம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அங்கே உதவி பண்ணுறது தான் பிறந்திருக்கிறான் நீங்கள் மனசிலாக்கிடுங்க நிறைய மனைமார்களே தடை பண்ணிடுவாங்க நிறைய சகோதரமார்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது வேதத்தை தான் நான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் எல்லாரும் மாறணுங்கிறதுக்கு தான் நான் வேதத்தை மாத்திரம் எடுத்து வேகமாக சொல்லிட்டு போகிறேன் நீதிமொழிகள் 11:29 வாசிங்க தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த பிள்ளைங்கனால வீடுகளுக்கு கெட்ட பேர் வருது கொஞ்சமும் சரியில்லை இது யாருக்கு கெட்ட பேர் வீட்டுக்கு வேதம் சொல்லுது நீ உன் வீட்டை கலைக்கிறாய் என்று கலைக்கும்போது நீ எதை தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் காற்றை சுதந்திரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன நீ ஒன்னையும் சுதந்திரித்துக்கவே முடியாது நீ எதையுமே அனுபவிக்க முடியாது உனக்கு ஒன்றை இல்லாமல் போகும் வீட்டிலேருந்து உனக்கு பங்கும் கிடைக்காது காற்றை சுதந்திரிக்கிறேன்னு அர்த்தம் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கிடைக்க போகிறது இல்லை நீ உன் வீட்டுக்கே துரோகம் பண்ணுறா உன் வீட்டுக்கு தவப்புன் தாய்க்கு கெட்ட பேர் வர செய்கிறா உன் வீட்டையே என்ன செய்ய அவமானப்படுத்துகிறா உனக்கு அந்த வீட்டு நிமித்தம் அந்த குடும்பத்து நிமித்தம் அந்த தாய் தகப்பன் மூலம் உனக்கு எந்த விதமான ஆசீர்வாதமே இருக்காது என்று மார்க்கெழுந்த சுவிசேஷம் 3:25 வசனம் வாசிங்க ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாது அப்போ ஒரு காரியத்தை மனசிலாக்கிடுங்க தகப்பனுக்கு விரோதமாக மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து விரோதமாக இருக்காங்க சில வீடுகள் அப்படி அந்த மனைவி மாதிரி பிள்ளைங்களை தான் கைவசம் வச்சுடுங்க அவன் புருஷன் தானே இங்கே வீடை பார்த்தா ஏதோ ஒரு லாட்ஜி போல் ஏதோ ஒரு ஹோட்டல் போல் அங்கே என்னது மாத்திரம் இருக்குன்னு தெரியுமா சாப்பாடு இருக்கும் நாய்க்கு போட்டது போல் அங்கே இருக்கும் போய் சாப்பிடணும் போயிடணும் அந்த வீட்டில் ஒரு ஐக்கியமே இல்லை இல்லைன்னா மனைவியும் மனைவியும் புருஷனும் சேர்ந்துருப்பாங்க பிள்ளைங்க எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த வீடு நிலைநிற்காது அப்போ நீங்கள் தான் அந்த 3 வாங்க புருஷன் மனைவி பிள்ளைங்க இங்கே 3 அந்த தொடர்புகள் கரெக்டாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வீடு நல்லா இருக்கும்